ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சக்கரைவள்ளி கிழங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அந்த காலத்தில் வந்து அந்த காலத்துலாம் ரொம்ப காலத்தில் கிடையாது, நம்ம பாட்டி வீட்டுக்கு அப்படியெல்லாம் போகும்போது சக்கரைவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி கொடுக்கறது கிடையாது, நம்மளுமே வாங்கிறது கிடையாதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சக்கரைவள்ளி கிழங்கை வந்து ரொம்ப நல்லதுங்க. அது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், நல்லா வந்துட்டு அதை எப்போவுமே ரெகுலராக நம்ம ஃபுட்டில் சேர்த்திட்டே இருந்தோன்னா இந்த நம்ம மோஷன் வந்து அங்கங்கே அடைச்சிருக்கிறது, மோஷன் வெளியில் வராமல் இருக்கிறது, சம்டைம்ஸ் நம்ம ரெகுலராக மோஷன் போகிற மாதிரி இருக்கும், அந்த கழிவுகள் வந்து சில இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக கிளியராக வந்துடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய தோலை உரிச்சிட்டு ஒரு கப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர், இது வந்து என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்கும் நான் இது எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஸ்நாக் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்தினங்காட்டிக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி பெப்பர் பிடிக்கிறவங்களுக்கு வந்து பெப்பரோட சாப்பிடும் போது வந்து அது அவ்வளோ ஒன்றும் தெரியலிங்க. இது எங்களுக்கு பெரியவங்களுக்குமே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா அந்த தண்ணி விட்டு அந்த எண்ணெயில் வந்து ஊறி இருந்துச்சு. நான் வந்து ஒரு கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துச்சுன்னு. எடுத்து நான் வெளியில் வச்சு ஆற வச்சுட்டு அப்படியே குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க. இது வந்து இதுக்கு மேலே மருந்து ஏதாவது இருக்கும் எனக்கு தெரியலீங்க. நம்மளுக்கு வந்து நினச்சிட்டு போகிறோம் ரெகுலராக மோஷன் போடுறோம் சரியாயிரும் எல்லாமே கிளியராக இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் நீங்கள் போகும்போதே ஃப்ரீயாக இருக்கும், தொந்தி இருக்கிறவங்களுக்கு லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக குழந்தைங்க வந்து எங்கே வெளியில் போகிறாங்க, ஸ்கூலில் கை அங்கேயும் வச்சுட்டு சாப்பிட்றாங்க, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு என்ன பார்த்துட்டா இருப்போங்க வயிறு எப்படி க்ளீனாக மோஷன் போகிறாங்களா இல்லையான்னு. சம்டைம்ஸ் சரியாக தண்ணி குடிக்காதனால கூட கெட்டியாக இருக்கும், பூச்சிக்கடி அவங்களுக்கு வந்து அடிக்கடி வர மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம ரெகுலராக பூச்சி மருந்து கொடுத்தும் பழக்க வேண்டாம். நம்ம ஃபுட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டே இருந்தோம்னா ரொம்ப கிளியராகவும் ரிலீஃபாகவும் இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பீஸாகவும் பெரியவங்களுமே சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஸ்கின்ல வந்து அது கன்னத்தில் வந்து பிறுபிறுன்னு இருக்குங்க, ஒயிட் தேம்பல் வந்து குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி வரும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மோஷன் சரியாக போலேன்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிப்ஸ் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.